ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணம் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌதவே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம், ஐப்பசி மாதம் 11வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது அக்டோபர் மாதம் 28வது நாள் 2023. இன்று அதாவது காலை 7:30 8:30 வரைக்கும் நல்ல நேரம். பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு காலம். இன்று பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யமகண்டம். இன்று உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம், கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இன்று உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரனும் அங்கு வருகிறார். சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான், கன்னியில் கேதுவும், மீனத்தில் ராகுவும், துலாமில் சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் கிரகமும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். இன்றைய ஜோதிட துறைகளை நம்ம பார்க்கலாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு செவ்வாய் கிரகத்தினை பற்றி ஒரு ஆய்வு. இந்த ஜாதகத்துல செவ்வாய் என்ன பங்கு செய்கிறார் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாங்க. நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு கேது, இத்தனை கிரகங்கள் இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்குறச்ச, அதாவது இந்த செவ்வாயுடைய பங்கு இந்த கிரகங்களில் என்ன மாதிரி விஷயம், என்ன மாதிரி பங்கு இருக்கா பார்க்கும்போது, சூரியனா அப்பான்னு சொல்லியிருக்கேன், சந்திரனா அம்மான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ சகோதரன்னா யார், அதுதான் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் பலமாக இருந்தால் என்ன பலன், பலம் குன்றி இருந்தால் என்ன பலன், இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கு வந்து என்னென்ன பெயர் எல்லாம் இருக்குன்னு பார்க்கும்பொழுது சேயோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்காரகன், இப்படி செவ்வாய்க்கு பெயர்கள்லாம் இருக்குங்க. அதாவது செங்கதிர், சென் அப்படின்னாலே என்னன்னா செவ்வாயை குறிக்கக்கூடியது, கதிர் என்றால் சூரியனை குறிக்கக்கூடியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிபத்தியம் என்பது சகோதர காரகன் என்று சொல்வார்கள். சகோதரக்காரர்கள் மட்டுமா, தைரியசாலி, பராக்கிரமம் மற்றும் ஒரு கட்டுமஸ்தான ஒரு நபர், ஒரு ஜிம் பாடி அப்படின்னாலே செவ்வாய் அங்கே வந்துடுவார். ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு தேகபலம் மிக்கவர், அவர் ஒரு அட்ராக்ஷனான ஒரு நபர் தான். சரி, செவ்வாய்க்கு வேற என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கறச்ச, அந்த பூமிக்காரகன்ற ஒரு பெயரும் இருக்கு, பூபதி என்ற பெயரும் இருக்கு. இதெல்லாமே செவ்வாய்க்கு உரிய விஷயங்கள். அதாவது பூமியோட அதிபதி என்றாலே பூபதி என்று சொல்லலாம். அதற்கும் செவ்வாய், அதாவது பூமிக்கு சொந்தக்காரனே செவ்வாய் தான். அதாவது இந்த செவ்வாயோட ஆதிபத்தியம் ஒரு ஜாதகத்துல ரொம்ப சிறப்பாக இருந்தால் அவர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட், லேண்டு, இதெல்லாமே நிச்சயமாக அதிகமாகவே வந்து சேரக்கூடிய ஒரு கட்டமாக இருக்குங்க. செவ்வாய் வந்து அதான் சொல்லுவாங்களே, நான் 10 வீடு இருக்கு, எத்தனை வீடு வாடகை வருது, சொந்த வீட்லேயும் வாழ்வாங்க, வண்டி வாகனத்திற்கும் அதிபதியும் இந்த செவ்வாய் தான். ஸோ ஒருத்தர் நல்ல ஒரு அருமையான ஒரு வண்டி வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அதற்கும் செவ்வாய் தான் பயன்படுது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு வந்து செவ்வாயோட வேலை இருக்குது. இப்போ ஒருத்தர் இராணுவ தளபதியாக இருக்கணும்னா அதுக்கும் செவ்வாயுடைய அனுகிரகம் தேவை. அது மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இது மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, அதற்கும் செவ்வாயுடைய பலம் தேவை. சரிங்க, இன்று நம்ம பார்க்கக்கூடியது ராசி பலனை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியிலேயே பயணிக்கிறார் குருவுடன் சேர்ந்து. அதனால் குரு சந்திர யோகத்துடன் இன்று நாளை துவங்குங்கள். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும் அப்படி பார்க்கும்போது, மேஷராசி அன்பர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற ஒரு பெயர் வரும், புகழும் கிடைக்கும். உங்களுடைய அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வச்சிருக்கின்றார். ஸோ குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையும் இன்று உண்டாகும்.
பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. இன்று உங்களுடைய நண்பர்களிடம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பிரிந்திருந்தாலும் அவரிடம் சென்று சமாதானம் படுத்தினால் என்றால் நிச்சயமாக அவர்கள் உங்களிடம் வந்து இணங்குவார்கள். உங்களுடைய உபஜயஸ்தானத்திற்கு ஏது பகவானும் இருக்கிறதுனால மேஷராசியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சம் உண்டு, நல்ல ஒரு மரியாதையும் புகழும் மேலோங்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, குடும்பத் தலைவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஒரு மரியாதையும் உங்களுடைய உறவினர்களிடையே மத்தியில் நல்லது ஒரு புகழும் கிட்டும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கால பைரவரை மனதார் தியானியுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கணும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான், அவரும் கேந்திரஸ்தானத்தில் பலமாக இருக்கின்றார். இன்று சந்திரனுடைய நிலை வந்து விரயஸ்தானத்தில் உள்ளது. ஸோ வெளியிடங்களில் வாய் நிதானம் தேவை. அதாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசி மாட்டிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் மற்றும் தனாதிபதி புதன், சுகாதிபதி சூரியன், இந்த 3 கிரகங்களும் உபஜயஸ்தானத்தை விட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்களை கிட்டும் என்று பார்க்கும்பொழுது இந்த வீட்டு வாடகை இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு வழி உண்டு. உங்களுடைய அதாவது வீட்டை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு உண்டாகும். அல்லது வந்து வீட்டை அலங்கரிக்க வேண்டும், அல்லது வந்து அழகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு ஏற்படுதுங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான், புதன் பஞ்சபஸ்தானத்திலும் சந்திரன் வந்து நிலை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்திருக்காரு. ரொம்ப விசேஷமாகவே இருக்கும் சொல்லலாம். பொதுவாகவே பஞ்சமஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது விசேஷம்தான். அதுவும் லாபஸ்தானத்தில் சந்திரன் குருவும் இருக்கிறதுனால குரு சந்திர யோகத்துடன் மிதுனராசி அன்பர்களுக்கு அருமையாகவே இருக்கின்றது. இதன் காரணமாக பண வரவுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு ஒரு தொகை உங்களுக்கு வந்து சேரும், அல்லது முன்பணமாகவாது உங்களுக்கு கொடுப்பார்கள். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான், அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். அந்த குருவோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார், பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். இதன் காரணமாக அவங்களுடைய பிள்ளைகளோட வழியிலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாளில் வந்து நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, அதாவது பச்சை அம்மனை வழிபடுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சந்திரன் தொழில்ஸ்தானத்தில் வந்திருக்காருங்க. அது மேஷராசியில் பயணிக்கிறார், குருவோட சேர்ந்திருக்கார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. உங்களுடைய தொழிலில் வந்து அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு எடுத்துச் செல்வதற்குண்டான திட்டங்களை இன்று தீட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. இன்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இதன் காரணமாக உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், அவர் எங்கே விட்டிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கறச்ச, சுகஸ்தானத்தில் இருக்காருங்க. 4வது இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு பல விதத்திலையும் நன்மைகள் நிச்சயமாக கிட்டும். குறிப்பாக ட்ராவல்ஸ்லாம் வச்சுருக்கவங்களுக்கு, மற்றும் ஊடகத்துறையில் இருக்கவங்களுக்கு, மற்றும் பார்த்தீங்கன்னா
அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு சுபேட்சமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இன்று உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய கடவுள் யார் என்று பார்க்கும் பொழுது சிவனை வந்து வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் உபஜயஸ்தானத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரனுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. பாக்கியஸ்தானம் என்பது ரொம்ப பெரிய விசேஷம் சொல்லலாம். அது திரிகோண ஸ்தானங்களில் ஒன்று தான் இந்த பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பது மிக சிறப்பு. அதுவும் குறிப்பாக இன்று கோச்சாரப்படி பார்க்கும்போது குரு சந்திரன் அங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக உங்களுடைய அதாவது புகழ் செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு தினமாக உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சூரியன் மற்றும் புதன் அதாவது செவ்வாய் இந்த 3 கிரக சேர்க்கையாக துலாமில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். பண வரவு மற்றும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. பணம் அதில் அங்கங்கள் ஆக்காய் கூட இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. ஸோ கொடுத்த பணத்தை வாங்க முடியாத சூழலும் சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதன் காரணமாக கொஞ்சம் அவங்ககிட்ட விட்டு கொடுத்து எப்படியாவது பணத்தை தக்க வைத்துக் கொள்வது மிக உத்தமம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் வந்து புதாதி யோகத்துடன் இருப்பதால் சுத்தமாக பணம் இல்லை அப்படின்ற ஒரு பெயர் வராது. ஏதோ ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு பணம் வந்து கொண்டு தான் இருக்கும். அங்கங்கள் லாக்கான பணம் தான் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகுது. இதற்கு நீங்கள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் அவரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் துலாமில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் உங்கள் ராசி அதிபதியே அங்கே தனஸ்தானத்தை விட்டிருப்பது மிக விசேஷம். கேது பகவான் உங்கள் ராசியிலேயே விட்டிருப்பதால கொஞ்சம் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக தங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டு. அதுவும் வேலைக்கு செல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு சம்பள உயர்வு, அதாவது மேலதிகாரிகளுடைய தொடர்பு, அவருடைய நெருக்கங்கள், அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு அடித்தளமாக இன்று அமைகிறது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மரியஸ்தானத்தில் இருப்பதாலும் உங்களுடைய பேச்சு விஷயங்களில் ரொம்ப எதுவாக இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதான்னு பலமுறை நீங்கள் சிந்தித்து பார்த்துவிட்டு உங்களுடைய வார்த்தைகளை விடுவது மிக உத்தமம். இன்றைய நாளில் உங்களுடைய கடவுள் யார் என்று பார்க்கும் பொழுது எந்த கடவுளை வணங்கலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு கடவுள் சூரியனாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத் செவ்வாய் பகவான் மற்றும் கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், இந்த 2 ஆதிபத்தியத்தை கொண்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் அப்படின்னு பார்க்கறச்ச, குறிப்பாக அதாவது மண் லோடு எல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ஆர்கிடெக்சருக்கு பில்டர்ஸ்க்கு குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட்டு ஏஜென்சிஸ் லைன் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான காலகட்டங்க, பயன்படுத்திக்கிங்க. இன்று அற்புதமாகவே உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு லாபத்தையும் இன்று நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய கடத்தல ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் அவராகவே இருக்கிறதால உங்களுடைய மனைவியோ அல்லது கணவனையோ கூடையோ வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்க்கும்பொழுது காலபைரவரை மனதாக தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
விருச்சி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவருடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் தாங்க இருக்காங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகத்தோட சேர்ந்திருக்காங்க. இதன் காரணமாக மற்றும் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் அதிபதி யான் பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் வந்து ஆறாவது இடத்துல இருக்கார். பஞ்சமஸ்தானத்தில் ராக பகவான் சந்திருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் குழப்ப நிலை ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நிமித்தமான சில விஷயங்களை வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாத சூழலும் இன்று ஏற்படுகிறது. அதனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்றைக்கி நீங்கள் தியானமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய கலத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மட்டும் ரொம்ப அருமையாகவே இருக்கனால உங்களுக்கு இந்த ரெகுலர் இன்கம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு என்று யோசிக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு தங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் இன்று கிடைக்க போகுது. அவர்கள் மூலியமாக பல விதத்திலும் நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். உங்களுக்கு எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபடுவது மிக உத்தமம். இன்று நீங்கள் காலபைரவரை தியானிப்பது மிக நல்லது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா காலபைரவர் தான். உங்களுக்கு அசம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அசம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே ராகு பகவானும் இருக்கிறதுனால அதாவது நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச புதிய பெரிய பெரிய வீடு வாங்குவதற்கும் பாக்கியம் உண்டு. ஒரு சிலர் வீடு வாங்குவதற்கு வங்கி கடன் முயற்சிப்பார்கள். அது உங்களுக்கு அழகா டிஸ்பர்ஸ்டி என்று சொல்லக்கூடிய வங்கி கடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்களை கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாகும். ஒரு சில வந்து கான்ட்ராக்டர் மாதிரி விஷயத்துலலாம் கையெழுத்துவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானின் மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அசம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அசம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சந்திரன் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போகும் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக பல நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும். அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்க இல்லையா வேஸ்டேஜ் பொருட்கள் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டிக்ஸ் திங்ஸு அப்புறம் வந்து முறுக்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான பொருட்கள் இருக்கு இல்லையா அதை வைத்து கொண்டு ரீப்ரொடக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி செய்யலான்ற விஷயத்தை நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நபர். அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று கேட்டால் ஆன்டிக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதை நீங்கள் சேகரிக்கக்கூடிய ஒரு நபரும் என்றால் அதுவும் உங்களுக்கு பொருந்தும். பழமைவாதிகள் என்று சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய செயல்களை பார்க்கும் பொழுது பழமையை புதுமையாக ஆக்கக்கூடிய ஒரு கரெக்டரும் அது உங்களுக்கு பொருந்துங்க. நீங்கள் வந்து இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளோவிங்காக இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா உங்களுடைய தாயாருடைய அரவணைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். இன்று உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி பதிவு ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையுங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரரை மனதார தியானியுங்கள் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அசம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். உங்களுக்கு அசம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மற்றும் இன்று சந்திரனுடைய நிலையை பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து அவர் 3வது இடத்துல குரு சந்திரனுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பலன்களுக்கு கிட்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது உங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும். அவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து பொறுமையாக அமைதியாக இருந்தீர்கள் என்றால் அவர்களே தங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள்.
பங்கு சந்தை இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு தினமாக உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும், இல்லாவிட்டாலும் அதனை துவங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச சிவபெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் யான் பார்த்தீங்கன்னா குரு பகவான், அவருடைய நிலையம் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச, அதாவது தனஸ்தானத்தில் தொடர்ந்து செவ்வாயோட வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறதுனால எதை எடுத்தாலுமே உங்களுக்கு ஏதோ நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு தினமாக இன்று உண்டு. உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் வீட்டிருக்கறனால கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும். ஒரு சிலர் பிரிந்திருப்பார்கள், அவர்கள் வந்து இன்னும் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். நீங்கள் கொஞ்சம் விதண்டாவாதமாக யார்ட்டையாவது கொஞ்சம் தப்பாக பேசிட்டீங்கன்னா கூட அது அவங்களுக்கு கன்வே ஆகிடும். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பிரித்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.